நான் வந்து நீதியான அசோகர் கதை சொல்ல போறேன். அசோகரோட தந்தை வந்து பெரிய ராஜாவா. அசோகருக்கும் தம்பிக நிறைய பேர் இருந்தாங்களாம். ஒரு நாள் வந்து அசோகரை நீதிக்காக நீதி உறுப்பினா ஆக்கணும்னு இருந்தாங்களாம். அதுக்கு கேட்டவங்களோட 100 தம்பிகளும் இவெல்லாம் ஒன்றும் ஆக மாட்டான், சரியாலாம் பண்ண மாட்டான், அவங்களுக்கு அப்படி ஒரு கர்வம் வந்துருச்சு. தந்தைக்கு கொஞ்ச நாளாக உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தாராம். சொல்லிட்டு இருந்தபோது ஒரு நாள் தந்தை வந்து பேசிட்டு இருந்தாங்களாம், இந்த கலிங்க நாடு நம்மளே அதை போரோ பண்ணிக்கலாம், நம்மளே வந்து அந்த நாடு அடிச்சுக்கலாம் அப்படின்னு இருந்தாங்களாம். அதுக்கு நிறையா போர் செய்யணுமா, நிறைய போர் செய்யணும், பெரிய படையா அது. இப்போ நம்ம மற்ற நாடுகளுக்கு இல்லை நம்ம கைப்பற்றிய நாடு எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு அசோகரே வச்சிடலாம் அப்படின்னு இருந்தாங்களாம். ஆனால் பேசிகிட்டு இருக்கும்போது தன்னோட தம்பிங்க, அசோகரோட தம்பிங்க எல்லாருமே கோவப்பட்டு இருந்தது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சதுனால இவங்களோட கஷ்டமும் ஒரு பக்கம், அசோகர் கஷ்டமும் ஒரு பக்கம், ரெண்டு பக்கமே நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு பெரிய தலைவலியாம். சவா அப்படின்னு நிம்மதியாக பேசிகிட்டு இருந்தபோது, அப்போ நான் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு இருந்தபோது, இல்லையே அவங்க 100 மகன்கள் இருக்காங்களே அதுதான் என்னோட பிரச்சனை அப்படின்னு சொன்னாராம். எதுக்கு அப்படின்னு கேட்டோன்னே, அவங்க அசோகனோட சண்டையிடுறாங்க, சப்போஸ் நான் போயிட்டேன்னா ஃபுல்லாக அவங்க தான் அந்த நாடையே ஆளணும்னு அவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே, இல்லையே எனக்கு புரியலையே அப்படின்னு சொன்னோன்னே, தானாகவே உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொன்னாராம். போய் நீங்கள் அசோகரை கூப்பிடுங்கன்னு சொன்னோன்னே அசோகர் விரைஞ்சு வந்தாங்களாம். வந்தோடனே, நீ வந்து அந்த கலிங்க நாடே நீ வாங்கிக்கணும், இப்போ அதுக்கு போர் செய் அப்படின்னு சொன்னோன்னே, சரி அப்பா அப்படின்னு சொன்னோன்னே, நிறையா பேர் சண்டையிட்டு அந்த நாடே ராஜாவே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்களாம். ஆமாம், நீங்கள் சொல்லாத ஒரு விதத்தில் உண்மை. போகும்போது கிட்ட விதிஷா நகரத்துக்கிட்ட போகிறாங்க. விதிஷா நகரம் அழகாக இருந்துதான். ஆமாம், இது என்ன நகரம் கேட்டோன்னே, இது விதிஷா நகரம் அப்படின்னு சொன்னோன்னே, சரி நம்ம இங்கே அப்படியே படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படுத்துக்கிட்டாங்க. படுத்துட்டு இருந்தபோது பார்த்தம்போது 3 பெண்கள் வந்துட்டு இருந்தாங்களாம். ஒரு பெண் வந்து தலைவியாக இருந்தாலாம். அவங்க புத்த விகாரத்துக்கு போகும்போது, நீ எங்கே போகிற, நான் வந்து புத்த விகாரத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஓ நீ வந்து புத்திஸ்டா, ஆமாம் நாங்கள் எல்லாருமே புத்திஸ்டா அப்படின்னு சொன்னோன்னே, என்ன அழகான பெண் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்புறமா வந்து இந்த பெண்ணோட பெற்றோர்கள் யார் அப்படின்னு கேட்டோன்னே, ஒரு பெரிய பணக்காரரோட பெண் அப்படின்னு சொன்னோன்னே, சரி கேட்டுட்டு அவங்க கல்யாணம் பண்ணிட்டு அவங்களோட நாட்டுக்கே போகிறாங்க. போகும்போது கலிங்க இது எல்லாத்தையுமே கலக்காரர்களை ஃபுல்லாக அடக்கிட்டாங்க. அடக்கிட்டோன்னே தானே அந்த ராஜாவாக ஆயிட்டார். இப்போ இந்த ராஜாவுக்கு உடல்நிலை சரியாமல் செத்துட்டார். அதுக்கு அவங்க 100 மகன்களும் சண்டைட்டனால, இல்லை எனக்கு தான் இதெல்லாம் சொல்லி சண்டை போட்டு, நடுவில் வந்து சண்டை போட்டு முடிஞ்சோன்னே விதிஷாவுக்கு ஒரு மகனும் பெண் குழந்தையும் அப்புறமா பிறந்துதான். ஆனால் அதுலேயும் கஷ்டம் இருந்ததுனால அசோகர் அந்த கஷ்டத்தையும் நார்மலாக வச்சுக்கிட்டாராம். ஆனால் விதிஷா ஒரு ப்ராமிஸ் கேட்டோன்னே அது பண்ண முடியாமல் தன்னோட தம்பி எல்லாரையுமே கொன்னதுனால விதிஷா ஊரை விட்டு போயிட்டா, தன்னோட நாடையே அழிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டா. அப்போ வந்து தம்பியோட மனைவியோட
மகன் ஒருத்த பிறந்தானா, பேர் நிக்ரோதகுமார். அவன் வந்து சேம் அந்த காட்டு வழியாக வரான். காட்டு வழியாக வரும்போது பார்த்தபோது இவன் பார்க்கும்போது என்னோட தம்பியோட மகன் மாதிரியா இருக்கே, சரி கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் பேர் நிக்ரோதகுமார் அப்படின்னு நான் சொன்னோன்னா, நீ வந்து பௌத்தனா? ஆமாம் நான் பௌத்தன் தான் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு அமைதி எல்லாமே போயிடுச்சு. நீ தரியா அப்படின்னு கேட்டோன்னே நான் தரேன். நீ அப்போ வந்து நீங்கள் புத்திஸ்ட்டை நம்பணும் அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் நம்புகிறேன், ஃபஸ்ட்டு அதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு கேட்டோன்னே நீங்கள் வந்து ஒரு நான் சொல்கிற மந்திரத்தை சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னே சொன்னோன்னே தான் வந்து நிம்மதியாக இருந்தாரா. கொஞ்ச நாள் ஆனோடனே தன்னோட மகனும் தன்னோட மகளும் தந்து அவங்க பௌத்த இதில் சேரணும்னு இருந்தாங்க. அதனால் இதை கேட்டோன்னே ஐயோ இது என்னால் பண்ண முடியாது, சரி நீங்கள் போங்க போங்க போங்கன்னு சொல்லிட்டாங்களா. தந்து சங்கமித்திரை வந்து விடை பெற்று எங்கேயோ போகிறேன்னு சொல்லிட்டா. என்னது நீ வெளியில் போறியா அப்படின்னு சொன்னோடனே ஆமாம் நான் வந்து இந்தியா விட்டே போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே இல்லை நீ போகாத அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு நான் தான் போகணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி அவங்க போயிட்டாங்க. இப்போ நிக்ரோதகுமாரும் தான் வந்து வீட்டில் தங்காமல் தன்னோட மாமாவோட இதுலேயே தங்கிட்டு இருந்ததுனால சொன்னானா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் தர்ம அசோகர்னு சொன்னாங்களா, இன்னும் ஒடிசாவில் அந்த எம்பளம் இன்னும் அவர் கட்டினது இருக்கான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க.